தாயுள்ளம் படைத்த கடகராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன். ஸோ நீங்கள் ரொம்ப சாஃப்டான நேச்சர் உள்ளவங்க. உங்களுக்கு இந்த குரு பகவான் ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டான தனு ராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த குரு பகவான் உங்களுடைய பத்தாம் வீடு, பன்னிரெண்டாம் வீடு, இரண்டாம் வீட்டை பார்வையிடுகிறார். இது வந்து இந்த ஆரம்ப காலகட்டத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த செலவுகளை கம்மிப்படுத்துறதுல தான் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்குது. அதே போல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அதனால் லாஸஸ் தான் வரும். ஸோ இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரையில் குரு பகவான் இந்த பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன வருமானங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனால் போக போக அதை நாம் எதிர்பார்க்க முடியாது. அதன் போல் இருக்கிற நேரத்தில் வரும்பொழுதே அதை நாம் சேமித்து வைத்துக்கொள்வது நல்ல விஷயமாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் இன்க்ரிமெண்ட்டு கேட்குறது இல்லாட்டி ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்குறது இதெல்லாம் இப்போ நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அது வந்து தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தை பொறுத்தவரையில் சூழ்நிலை வந்து சுமாராக தான் இருக்கும். ஏன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் சாஃப்டாக பேசினாலும் நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக பேச தான் நீங்கள் நினச்சி பேசுவீங்க. அது உங்கள் வீட்டில் அது அந்த குடும்ப சூழ்நிலையே சரியாக இருக்காமல் செஞ்சிடும். அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் வருங்காலத்தில் அப்பாவுடனான உறவு நல்லாயிருக்கும். எல்லார்கிட்டையும் நல்லா பேசுங்க, பழகுங்க, இல்லாட்டி சைலண்ட்டாக இருந்துருங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரையில் நல்ல நிதி நிலவரம் நல்லாயிருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் போக போக என்ன செய்வீங்கன்னா அதில் டெபாசிட் பண்ணலாம், இதில் டெபாசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ணுறதுல பணம் செலவாகும். இல்லாட்டி எங்கேயாவது கோவில் குளம் தர்ம காரியங்கள் செய்வதற்கு இதில் கொஞ்சம் அதிகமான செலவுகளை செய்வீர்கள். உங்கள் சேமிப்பிலிருந்து எடுத்து செய்ய வேண்டியதற்கான சூழ்நிலைகள் வரலாம். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகள் படிப்பு விஷயத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பெரியவர்கள் பெற்றோர்கள் அவங்கள ஊக்கப்படுத்தணும். அப்போ தான் அவங்களும் படிப்பாங்க. அந்த குள்ளாட்டி கொஞ்சம் மந்த புத்தி வந்துடும். அந்த ஒரு இடத்துல மட்டும் பெற்றோர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் படிப்பில் முழு கவனம் செலுத்தணும். அப்போ தான் ஈஸியாக நாம் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் அது போல் பிளானிங்லாம் வச்சுருந்தீங்கன்னா இப்போ அதை செய்யாதீங்க. ஏன்னா அது சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் ஆரோக்கியம் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்டது. அதே போல் ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக அந்த சாப்பிட்ற விஷயத்தில் இருக்கணும். திருமணத்தை பொறுத்தவரையில் திருமணத்திற்காக வரம் தேடி கொண்டிருப்பவர்கள் ஆரம்ப காலகட்டத்தை தவிர்த்துடுங்க. பின்கால அதுக்கு வருங்காலகட்டத்தில் அதாவது ரெண்டாவது ஹாஃப் ஆஃப் குரு பயிற்சியில் நீங்கள் அதை செய்ய ஆரம்பிங்க, சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது வாரம் வியாழக்கிழமை பக்கத்தில் இருக்கிற நவகிரக கோவிலில் குரு பகவானை போய் தரிசிக்கிறது, இல்லாட்டி வந்து சத்யநாராயண சுவாமி பூஜை, இல்லாட்டி ருத்ர ஜபம், ருத்ர காயத்ரி, இல்லாட்டி நம்மளுடைய குரு காயத்ரி. இதை நம்ம சொல்ல சொல்ல இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் நாம் அதிகமான வளர்ச்சியை சந்திக்க முடியும், தோல்விகளிலிருந்து தப்பிக்கலாம். நன்றி.